கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு சுதந்தரிக்க தொடங்குங்கள். பிகின் டு ப்ரொசஸ், சுதந்தரிக்க தொடங்குங்கள். அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரிக்க தொடங்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு வாசித்த பகுதியிலிருந்து அந்த 24 வசனத்தையும் 31 வசனத்தையும் நாம் திரும்ப வாசிப்போம். 24 வசன உபாகமும் 2:24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்க. எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். Rise up, take your journey and pass over the river Arnon. Behold, I have given into thine hand Sihon the Amorite, king of Heshbon, and his land. Begin to possess it and contend with him in battle. 31 வசனம் கூட வாசிப்போம். Verse 31. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார். And the Lord said unto me, Moses, Behold, I have begun to give Sihon and his land before thee. Begin to possess that thou mayest inherit his land. Begin to possess the promise. I have begun. Naan thodangitan. 36 vasanam romba alaga irukku paarenga. Priyamalla, I have begun. பிரியமானவர்களே, நான் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, என் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற நான் தொடங்கிட்டேன். ஹலெலூயா, ஹலெலூயா. நல்ல கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரங்க. God has begun. கர்த்தர் தொடங்கிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீ தொடங்கு. I have begun. அப்புறம் சொல்கிறாரு, Begin to possess. பிரியமானவர்களே, வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க தொடங்குங்க. ஒரே ஒரு வசனம் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் உங்கள் பேனா பேப்பரெல்லாம் ரெடியாக எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். நிறையா குறிப்புகளை நீங்கள் எழுதணும். 5 குறிப்புகள் தான். அந்த ஒரு வசனத்துக்கு இணையாக சில வசனங்களையும் நாம் தியானிப்போம். 24 வசனம் உபாகமும் 2:24 வைத்துக்கொள்ளுங்க. ஆ, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் மெமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். Rise up, take your journey and pass over the river Arnon. Behold, I have given into thine hands Sihon the Amorite, king of Heshbon, and his land. Begin to possess it and contend with him in battle. 5 குறிப்பு சொல்ல போகிறேன். முதலாவது, எழுந்து. Rise up. அதுக்கு ஒரு தலைப்பு, உபத்தலைப்பு, டிசிஷன், தீர்மானம். 2, பிரயாணம் பண்ணி. டேக் யுவர் ஜேர்னி, அந்த உபத்தலைப்பு டிரெக்ஷன். 2, டிரெக்ஷன். 1, டிசிஷன். 3, அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து போங்கள். பாஸ் ஓவர் ரிவர் அர்னோன். அதுக்கு டிட்டர்மினேஷன். 3, டிட்டர்மினேஷன், உறுதி. 4, ஆங்கிலத்தில் பிஹோல்ட் அப்படின்னு பார்க்குறோம். தமிழில் அதுக்கு இதோ. ஒருவேளை இங்கே உள்ள மொழிபெயர்ப்பில் அந்த இதோ என்ற சொல் விடப்பட்டிருக்கு. மூல மொழியில் அது இருக்குது. பார்ப்பாரு, இந்தா பாரு, பிஹோல்ட், இதோ பாரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் டெடிக்கேஷன், ஒரு அர்ப்பணம். பின்னால் அதை விளக்குறேன். 5, அவனோடு யுத்தம் செய். கண்டென்ட் வித் ஹிம். அது என்னது? டெமான்ஸ்ட்ரேஷன், நடப்பி. டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ என்னக்கா பார்க்க போகிறோம்? டிசிஷன், அப்புறம் டிரெக்ஷன், டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன். பிரியமானவர்களே, ஒரு தீர்மானம், ஒரு திசை,
ஒரு உறுதி ஒரு அர்ப்பணம் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நடப்பிப்பது சரி இப்போ நம்ம செய்திக்குள்ளே கடந்து போவோம் வாசியுங்கள் ரெண்டாம் அதிகாரம் 24 நீங்கள் எழுந்து நீங்கள் எழுந்து நீங்கள் எழுந்து பிரியமானவர்களே நீங்கள் எழுந்துன்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க அவங்களை பார்த்து ஆண்டவர் நீ எழுந்து அப்படின்னு அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஓரளவு உட்கார்ந்துருக்குறாங்க ஒருவேளை படுத்துருக்கிறாங்க ஒருவேளை பயந்து முன்னேறாமல் இருக்கிறாங்க பிரியமானவர்களே நல்லா எழும்பி முன்னேறி கொண்டிருக்கிறவங்கள பார்த்து எழும்பு என்று ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார் நீ எழும்பு என்று சொன்னாலே இப்போ அவங்க எப்படி என்ன பண்ணிகிட்ருக்காங்க உட்கார்ந்துருக்கிறாங்க பயந்து இருக்கிறாங்க என்று அர்த்தம் பிரியமானவர்களே ஏசாயா 52:1-2 52:1-2 எழும்பு எழும்பு சியோனே சியோனே எழும்பு எழும்பு அப்போ சியோன் என்ன பண்ணுது இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது சியோன் தான் தேவனுடைய ஜனம் எங்கே பார்த்தாலும் பயம் கலக்கம் ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உனக்குள்ள வல்லமை இருக்குது நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாய் கர்த்தவன் கூட இருக்கிறாரு உன் வல்லமையை தரித்துக்கொள் உன்னுடைய வல்லமையை நீ ஏன் தரிக்காமல் இருக்கிறேன் பயந்துகிட்டு இருக்கிற உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே பரிசுத்த நகரமாகிய எருசலேமே தேவனுடைய சபையே பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் இந்த அலங்கார வஸ்திரம் என்பது பிரியமானவர்களே அவங்க யுத்தத்துக்கு போடுகிற வஸ்திரம் நீ என்ன அப்படி பேர் சோமல்ல உட்கார்ந்துருக்க யூனிஃபார்மை போடு உன்னுடைய யூனிஃபார்மை போடு ஜபம் வேத வாசிப்பு துதி துதியின் உடைய போடு ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தரித்துக்கொள் பிரியமான ஈட்டி தூங்கக்கூடாது பட்டயம் தூங்கக்கூடாது எடுத்துக்கோ எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை இந்த பயம் இந்த கலக்கம் இதெல்லாம் உன்னிடத்திலே வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இப்போ நீ எழும்ப முடியாமல் கஷ்டப்படுறது உன் தலையில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கலை தூசி தூசி ப உதறிவிடு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு நீ உன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றுரு உன்னுடைய ஜபத்தில் வீற்றுரு உன் விசுவாசத்தில் வீற்றுரு உன்னுடைய போர் குதிரையின் மேல் வீற்றுரு எழும்பு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே நீ உன்னுடைய பயத்தினாலே கலக்கத்தினாலே பாவத்தினாலே துன்மார்க்கத்தினாலே ஒருவேளை சிறைப்பட்டு இருக்கலாம் செயலற்று இருக்கலாம் கையகால ஆட்ட முடியலேன்னு நினைத்து கொண்டிருக்கலாம் ஐயோ நான் சிறைப்பட்டு போனேனேன்னு நினைக்கலாம் கடன் பிரச்சனை வியாதி பலவீனம் கலக்கம் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு ஆண்டவரே என்ன விடுவியோ ஆண்டவரே என்ன விடுவியுங்களா இல்லை உன் கட்டை நீ அவிழ்த்து விடுன்னு சொல்கிறாரு துறப்போடு ஏ நான் எப்படி அவிழ்த்து விடுவேன் நான் பலன் தரேன் யாக்கோபேன்னு புழுவே உன்னை நான் புல்டோசர் ஆக்குறேன் மலைகளை மிதித்து நொறுக்கு நீ குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கு இந்த வசனத்தை சிலர் தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் என் கட்டுகளை அவிழ்த்துடும் ஒருவேளை பெரியமானவர்களே பாவ கட்டினால் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களுடைய கட்டுக்களை ஒருவேளை தேவன் அவிழ்த்து விட வேண்டும் நீ சியோன் குமாரத்தி பரிசுத்த நகரமாகி எருசலேம் தேவனுடைய பிள்ளை நீ தூசியை உதறிவிடு பிரியமானவர்களே பவுல் ஒருத்தர் ஜெபிப்பார் ஐயா இந்த குட்டுகிற சாத்தா எனக்கு விடுதலை தாரும் எனக்கு விடுதலை தார் ரெண்டு தடவை ஜெயிப்பார் மூணு தடவை ஜெயிப்பார் கர்த்தர் சொல்கிறார் டேய் என் கிருபம் உனக்கு போதும்ப்பா மகனே மகனே என் கிருபம் உனக்கு போதும் எதுக்கு கழட்டி போடு அந்த விசாசத்தை துரத்து உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு பிரியமான உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு யாரோ வந்து அவிழ்த்து விடணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காத இது உன்னுடைய டிசிஷன் உன்னுடைய சுதந்திரத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் எலும்பு
பிரியமானவர்களே, எழும்பி பிரகாசி. ஏசாயா 60 வாசிக்கிறோம், 1 வசனம். Arise and shine, Isaiah 61. உன்னதப்பாட்டு 2 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிப்போம், குறித்து கொள்ளுங்க. Songs of Solomon chapter 2 from verse 10. உன்னத பாட்டு 2 அதிகாரம் 10 வசனம். என் நேசர் என்னோட பேசி. இந்த காலவரையில் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் நேசர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் நேசர் உன்னோடு கூட பேசி என்ன சொல்லுகிறார்? என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்னுடைய பிரியம், நீ என்னுடைய ரூபவதி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது. மாரிக்காலம் என்று சொன்னால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு நேரம், ஓடி போக முடியாது. பயங்கரமான அடை மழை எல்லாம் இப்படிதான் வாழ்க்கையில் இருக்கும்னு நினைக்காது. மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலையின் வெடிப்புகளிலும், மறைவிடங்களையும் தங்குகிற என் புறாவே, என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆமா, உன் முகத்தை ஜபத்துல கர்த்தரை காட்டு. எவ்வளவு விசுவாசம் இருக்குங்கிறத பார்க்கட்டும். உன் முகத்தை கர்த்தர் காண்பி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது. என் பிரியமானவர்களே, முக ரூபம் அழகுமா இருக்கிறது. அழுமுஞ்சா ஐயோ ஆண்டவர் அந்த மாதிரி காட்ட போறோம். ஆனந்த களிப்புடன் பாடி, ஹல்லேலூயா. என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் தின்றது போல திருப்தியாக இருக்கேன். ஆண்டவர் எனக்கு போதும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அந்த பாலான வனாந்திரத்தில் அவன் சொல்கிறான், ஆனந்த களிப்புடன் பாடுவையா. முகத்தை அப்படியே கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த முகம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்கட்டும். சோதனை பண்ணுங்க, அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் காக்கட்டும். எழும்புங்க பிரியமானவர்களே, தூசியை உதறி விட்டு எழும்புங்க. தூசி, அதுக்கு ஒரு டிசிஷன் வேணும். ஒரு அருமையான வேத பகுதியை காட்டி கடந்து போகிறேன். லூக்கா 15 அதிகாரம். கெட்டகுமாரன், கெட்டகுமாரன் பங்க, எனக்கு அந்த சொல் அதிகமாக பிடிக்காது. நான் பைபிளில் அவனை கெட்டகுமாரன் சொல்லலை, இளையகுமாரன் தான் சொல்லியிருக்கு. நான் பொதுவாக திருந்தியகுமாரன், திருந்தியகுமாரன் சொல்லுவேன். அவன் ஏன் கெட்டகுமாரன் சொல்கிறீங்கன்னு தெரில. திருந்தியகுமாரன், திருந்தியகுமாரனுடைய கதை 16 வசனத்துக்கு நம்ம நேரடியாக கடந்து போவோம். லூக் சாப்டர் 15 வெர்ஸ் 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். எல்லா காசெல்லாம் செலவழிச்சுட்டான், துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டான். இப்போ ஒரு வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறான். அவனுக்கு பண்டி மேய்க்கிற வேலை கிடச்சிது. பிரியமானவர்கள், அந்த பண்டி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து, நான் எழுந்து, அதான் தீர்மானம். இப்போ நீங்கள் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்மானம் வேண்டும். நான் எழுந்து என் தகப்பினிடத்திற்கு போவேன், என் தகப்பன் போய் ஆண்டவர் இப்படிலாம் நான் சொல்லுவேன் என்றெல்லாம் அவன் தீர்மானிக்கிறான். பிரியமானவர்களே, 20 வசனம் வாசியுங்கள். எழுந்து புறப்பட்டு, எழுந்து எழும்புங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து, அதிரியத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து நீங்கள் எழும்பணும். சரி, உபாகம் 2 அதிகாரம் 24 வசனத்துக்கு திரும்ப வருவோம். நம்பர் 1, யுவர் டிசிஷன். நம்பர் 2, அதே வசனம் வாசியுங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி, ரைஸ் அப், டேக் யுவர் ஜேர்னி. பிரியமானவர்களே, இந்த குறிப்புக்குரிய தலைப்பு டெஸ்டினேஷன், இலக்கு, இலக்கு, தீர்மானம், இலக்கு. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். இந்த பிரயாணம் பண்ணி அப்படின்னு சொன்னால்
ஒரு லக்கை நோக்கி போவது. ஜேர்னி என்று சொன்னால் மூவிங் டுவர்ட்ஸ் அ டெஸ்டினேஷன். எனக்கு ஒரு லக்கு இருக்கணும், என்ன கர்த்தர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தை நோக்கி நீ முன்னேற ஆரம்பிக்கணும். பெரிய மண்ணில் ஒரு விதையை தண்ணி மண்ணில் போட்ட உடனே பெரிய மரம் வந்துடுறாரு. அப்போ அந்த விதை முளைத்து எழும்புன்னா நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு லக்கு இருக்குது. அந்த விதை முளைத்து எழும்பி மரமாகணும், கனி தரணும், ஒரு லக்கு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், அந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். பிரியமானே, கர்த்தர் உங்களை வந்து ஒரு மிஷினரி ஆக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறேன். உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த டைரக்ஷனுக்கு நேராக போகும். உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். பிரயாணம் என்று சொல்வது வாண்டரிங் அல்ல, பிரியமானவர்களை அலைந்து திரிவதல்ல, அலைந்து திரிவதல்ல. நீ தேசத்தில் அலைந்து திரி, பிரியமானவர்கள் தேசமெங்கும் சுற்றி திரி. ஆனால் இப்போ ஒரு லெக்கோடு கூட நான் இங்கே போகிறேன், இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க நான் முன்னேறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதற்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார், அதற்குரிய பயிற்சிக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய, உங்களுடைய ஆவி ஆத்மா சரி, உங்களுடைய முழு ஆள் தத்துவமும் அந்த லெக்கை நோக்கி முன்னேற வேண்டும். வாட் எவர் த டெஸ்டினேஷன், அதான் பிரயாணம் பண்ணுவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது பார்த்தோம், பிரியமானவர்களே நம்ம எழும்பிட்டோம், எழும்பி அலைந்து திரியலை, 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்து திரிஞ்சாச்சு, இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக மூவ் பண்ணுறோம். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அலைந்து திரிந்ததில்லை. மோவா பம்மோன் இப்படி ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி வர்றாங்க, அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எழுந்து அந்த டைரக்ஷனுக்கு நேராக மூவ் பண்ணுங்க. பிகின் டு ப்ரொசஸ் யுவர் ப்ராமிஸ். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க தொடங்குங்கள். பிரியமானில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது குறிப்புக்குள்ளே நாம் போகலாம். அதே 24வது வசனம் வாசியுங்கள், உபாகமம் 2:24. நீங்கள் எழுந்து பிரயாணம், நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். அர்னோன் ஆற்றை கடந்து போங்க. ரைஸ் அப், டேக் யுவர் ஜேர்னி அண்ட் பாஸ் ஓவர் த ரிவர் அர்னோன். இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்கள் நிறைய பேருக்கு எப்படின்னா, அப்படியே கர்த்தர் இந்த வாழைப்பழத்தை உரித்து வாயை திறந்து அது வாய்க்குள்ளே வச்சா கூட அப்புறம் நம்ம கடிக்கலாம் செய்யணும், அப்புறம் டியூப் போட்டு கொடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க. அப்படியா? கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காருனா, பிரியமானவர்களே விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிறோம், அறுக்கிறோம், போர் அடிக்கிறோம், நெல், அப்புறம் நெல்லை குத்தி அரிசி எடுக்கிறோம், அரிசியை கொண்டு வரோம், அரிசியை வேக வைக்கிறோம், சமைக்கிறோம், அதுக்கு என்னென்னமோ நம்ம குழம்பு சாம்பார் கறி கூட்டு அவியல் சீவல் பொரியல் என்னெல்லாமே சேர்க்குறோம், தானே சாப்பிட்றோம், டியூப் போட்ட வயத்துக்குள்ள இறக்கணும். அப்படி இல்லை, நம்ம தான் ஆற்றை கடக்கணும். வாழ்க்கையில் தடைகள் வரும், ஆறு வரும், குறுக்க பிரச்சனைகள் வரும். பிரியமான, அதான் டிட்டர்மினேஷன், உறுதி, உறுதி. பிரியமானவர்களே, அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து, சரி, அர்னோன் என்ன ஆற்றை கடந்தால் அப்புறம் யோர்தான் என்னும் ஆறு வரும். யோர்தான் ஆறு எப்படி போகுது, இரு பக்கமும் பிரவாகித்து போகுது. ஒரு அருமையான பழைய பாட்டு உண்டு, யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே. யோர்தான் நதி பக்கத்தில் ஐயோ ஐயோ ஐயோன்னு திகையாது. கர்த்தர் போக சொல்லியிருக்காரா, காலை வை வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. இந்த பாடலை பாடி நாம் கடந்து போவோம். வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. வைப்பாய்வன்
தற்பரின் சொற்படி ஆமென் தற்பரின் சொற்படி வானவரி சூத்தம் பாக்குமாரா வானவரி சூத்தம் பாக்குமாரி யோதானதி ஓரம் திகையாதி யோசனையா வெள்ளம் பெருகினோம் வல்லமை குன்றாதே வல்லமை வல்லவன் வா கொஞ்சம் ஆறி போகாதே வல்லவன் வா கொஞ்சம் மாறி போகாதே வெள்ளம் பெருகினோம் வல்லமை குன்றாதே வெள்ளம் பெருகினோம் வல்லமை குன்றாதே வல்லமை குன்றாதே யோர்தான் நதியோரம் வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி வாக்கு மாறிடா பிரியமானவர்களே, அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து போகணும். இந்த அர்னோன் என்றால் என்னன்னு பார்த்தேன். அர்னோன் என்ற சொல்லினுடைய பொருள் மர்மர், முறுமுறுப்பு. முறுமுறுப்பு இன்னும் சொல்ல போனால் சலசலப்பு. பிரியமானவர்களே, டாரன்ட், ஸ்விஃப்ட், நாய்ஸி, தமிழில் முறுமுறுப்பு, சலசலப்பு, காட்டாறு, கூச்சல், இறைச்சல், துரிதம், இப்படியெல்லாம் பல சொற்கள் இருக்குது. இருக்கட்டும், பிரியமானவர். அநேக வேளைகளில் நமக்கு விரோதமாக நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது திடீர்னு சொல்லி இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறுக்க வரும். ஒரு ஆறு குறுக்க வந்துடும், ஒரு சலசலப்பு குறுக்க வந்துடும், ஒரு முறுமுறுப்பு குறக்க வந்துடும், ஒரு இறைச்சல், ஒரு கூச்சல் குறுக்க வந்திருக்கும். ஒன்றும் காலப்படாதீங்க. வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி. வெள்ளம் பெருகின உள்ளம் தடுமாறக்கூடாது. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. செருபாபேலுக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதம் எம் மாத்திரம் சமபூமி ஆகும். புறப்படுங்க. செருபாபேலுக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதம் எம் மாத்திரம் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருப்பார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த மலை எப்படி தடுக்கும்? அது மலையும் தடுக்க முடியாது, மனிதனும் தடுக்க முடியாது, பேய் பிசாசும் தடுக்க முடியாது. பிரியமான வைப்பாய்வன் காலடி தற்பரன் சொற்படி. அப்போ வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எழும்பணும், பிரயாணப்படணும், தடைகளை தாண்டணும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வேத பகுதி ஒன்று நான் அடிக்கடி அதை யோசிப்பேன், பேசியிருக்கிறேன். மார்க்கு 4 எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் சாப்டர் 4. பிரியமானவர் பெரிய அற்புதத்தை கத்தை நடப்பிக்கிறாரு. பிரியமானவர்களே, அப்பத்தையும் மீனையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுறாரு. எல்லோரும் ஒரே எக்ஸைட்டட். இப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, 35 வாசிங்க, மார்க் சாப்டர் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். போயிட்டுருக்குறாங்க. போகும்போது கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. காற்று பயங்கரமாக வீசுது. அப்படியே படகை தூக்கி தூக்கி கீழே பொத்து பொத்துன்னு போடுதுயா. பிரியமான அந்த சூழ்நிலையில் இவர் கப்பலின் பின்னணியில் தலையணை, அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பில்லோ என்றல்ல, தலைக்கு அணை வைத்து நல்லா படுத்து தூங்குறார். இவர் என்ன சொன்னார்?
we shall pass over unto the other side. We shall pass over unto the other side. Now, இப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு பிரியமானவர்களே படகு 37 வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி சுழல் காற்று சுத்தி 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 அடிக்குது சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிச்சு. உள்ள தண்ணி வந்துருச்சு கப்பலுக்குள்ள படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. கப்பலின் பின்னணயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். தலையணையை வைத்து என்றல்ல தலைக்கு அணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி யாரெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க போல. அப்ப பேதர் போனா சி யோவான் போனா நின்றல்ல நான் நினைக்கிறேன் 12 பேரும் மொத்தமா போயிட்டான். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இங்கிலீஷ்ல வி பெரிஷ். அவர் என்ன சொன்னார் வி பாஸ் ஓவர்னார். இவங்க என்ன சொல்கிறாங்க வி பெரிஷ்ங்கிறாங்க. வி பாஸ் ஓவர் தாண்டி போயிடுவோம் தாண்டி போயிடுவோம்னார். பாஸ் ஓவர்னார் இவங்க. இல்லை இல்லை வி பெரிஷ்ங்கிறாங்க. சோர்ந்து போகாதீங்க பெரியம்மானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ரோமர் 8 ரோமன் சாப்டர் 8 நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி ஆனாலும் வாசித்து கடந்து போவோம். 36 வசனத்திலிருந்து verse 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களான அதிகாரங்களான வல்லமைகளான நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களான உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அர்னோன் என்ன ஆற்றை கடை அந்த சலசலப்பை கடை அந்த இறைச்சலை கூக்குரலை கூச்சலை கடை எழுந்து கடந்து போ. அதில் மாட்டிக்காத. ஐயோ இந்த வெள்ளை அடிச்சுட்டு போயிருமே நினைக்காத. கர்த்தர் கூட இருக்கிறார். வாக்கு தத்த மணின்னா உண்மை உள்ளவர். பிகின் டு பர்சஸ் வாட் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் யூ. கர்த்தர் உனக்கு வாக்கு தத்த மணினரை சுதந்திரிக்க தொடங்கு. பிரியமான தடைகள் வரும். யோர்தான் வரும். சிவந்த சமுத்திரம் வரும். அர்னோன் என்னும் ஆறு வரும். சோர்ந்து போகாதீங்க. 2 Corinthians 9:6 வாங்க. 2 Corinthians 6 ஆறாம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் எந்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டவர்களாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக கண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இந்த ஆறு, இந்த சலசலப்பு, இந்த கூச்சல், இந்த இறைச்சல் ஒன்றும் நம்மளை தொடாது. என்ன கூச்சல் போட்டாங்க பரலோகத்தின் தேவன் நகைப்பார்.
பரலோகத்தின் தேவன் நகைப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. டிட்டர்மினேஷன், உறுதி. அர்னோன் என்ற ஆற்றை கடந்தே ஆக வேண்டும். அர்னோன் என்ற ஆறே வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. அர்னோன் என்ற ஆறு வரும், எரிகோ கோட்டை வரும், சிவந்த சமுத்திரம் வரும், அமலேக்கெதிரை வருவான், 31 ராஜாக்கள் படையெடுப்பார்கள், 7 ஜாதிகள் எழும்பும், ஆயுதங்கள் விரோதமாக உருவாக்கப்படும், சலசலப்பு இருக்கும், விரோதமாய் பேசுவார்கள், யுத்தத்துக்கு வருவார்கள். பிரியமானவர்களே, மூவ் ஆன் பிரதர், மூவ் ஆன் சிஸ்டர், திஸ் இஸ் த மூவிங் டே. முன்னே செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு அருமையான சிறு பிள்ளைகளுக்கான ஒரு பாடல், ஒரு நர்சரி ரைம் உண்டு, ஹிக்கரி டிக்கரி டாக், த மவுஸ் வென்ட் அப் த கிளாக், த கிளாக் ஸ்ட்ரக் ஒன், த மவுஸ் கேம் ரேன் டவுன், ஹிக்கரி டிக்கரி டாக். ஒரு முறை ஏசியாவில் ஒரு ஆராதனையில் நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த நர்சரி ரைமே நான் சொன்னேன். ஒரு வீட்டில் ஒரு பெரிய, அந்த பழைய காலத்து தாத்தா காலத்து கடிகாரம், அங்கே இருந்த ஒரு சுண்டலி அந்த கடிகாரத்தில் ஏறுது. அந்த கடிகாரம் நான் பாட்டுக்கு டிக்கு 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 டிக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது பெண்டுலம். இந்த சுண்டலி வேக வேகமாக அந்த கடிகாரத்தில் மேலே ஏறுது. இட்ஸ் கோஸ் அப் அப் அண்ட் அப். மேலே ஏறும்போது அந்த கடிகாரம் டங்குன்னு ஒரு அடி அடிச்சுது. டங்குன்னு ஒரு மணி அடித்த உடனே மேலே ஓடிட்டு இருந்த எலி, அதுக்கும் இந்த மணிக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் டொங்குன்னு அடித்த உடனே குடு 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 குடுன்னு அந்த எலியை கீழே இறங்கி வந்துச்சு. அதே போல் தான் நம்ம முன்னேறி போவோம். நம்முடைய வாழ்க்கையில், ஜபத்தில், வேத வாசிப்பில் எங்கேயோ டொங்குன்னு ஒரு அடி அடிக்கும், அதுக்கு நமக்கு ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் இனி நான் ஜபம் பண்ணி என்ன பண்ணேன், நான் ஜபத்தை பண்ணி என்னத்தை கண்டேன், நான் உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இவ்வளோதான் கத்திரக்கா ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ நடந்தது. எங்கேயோ ஒன்று டொங்குன்னு அடித்தோடனே வெளி குடு குடுன்னு கீழே இறங்கி வந்துடுமா. பிரியமானவர்களே, ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு ஐயா வந்தாங்க, ரொம்ப நல்ல ஜென்டில்மேன். பின்னால் தான் நான் அறிந்து கொண்டேன், NCERT என்று சொல்கிற நேஷ்னல் எஜுகேஷன் கவுன்சில், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், அந்த NCERT மிகப்பெரிய கல்வி நிறுவனம், அதனுடைய இயக்குனர் அன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அவங்க ஒரு கல்வியாளராக இருந்தவொடனே ஒரு நர்சரி ரைமில் வச்சு சின்ன தத்துவத்தை சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆராதனை முடிஞ்சோன்னு நேரையாக என்னை வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் கல்வித்துறையிலேருந்து வந்ததுனால நேருக்கு நேராக NCERT டைரக்டரை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் CBS ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன், அதனால் NCERT டைரக்டருடைய பொசிஷன் எனக்கு தெரியும். அவர் சொன்னாங்க, தம்பி ஃபஸ்ட்டு நீங்கள் பேசின இந்த நர்ஸ் ரைம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, இட்ஸ் வெரி நைஸ், அப்படிலாம் விஷ் பண்ணிட்டு சொன்னாங்க. ஆனால் ஏன் கடிகாரத்தில் ஒரு ப்ராப்ளம்னாங்க. என்ன, ஒரு டொங்கு அடித்தா பரவாயில்ல, அது 12 தடவை டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிக்குதேன்னாங்க. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், ஒரு தடவை டொங்கு அடித்தாலும் அதை நம்ம டச் பண்ணாது, 12 தடவை டொங்கு டொங்குன்னு அடித்தாலும் நம்ம டச் பண்ணாது, வி ஷல் கோ ஃபார்வர்ட் சார் அப்படின்னு. ஆமீன். அது ஒரு தடவை அடித்தார்னா 12 தடவை அடித்தார்னா நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக அதை அடிக்கவில்லை. அது தன்னுடைய வேலையை செய்கிறது, நீ முன்னேறிட்டே இரு, அவன் போடுற கூச்சல் அவன் போடட்டும், அது அவன் வேலை. அவன் போடுற கூச்சல் அவன் போடுவான், ஆ இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், விரட்டிடுவேன், உடைச்சிருவேன், தொலைச்சிருவேன், என்ன வேணாலும் கூச்சல் போட்டுக்கோப்பா. அவர் பார்த்துக்குவார், மேலே இருக்கவர் பார்த்துக்குவார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்ன செய்யணுமா, இங்கே பார்க்குறோம். முதலாவது என்ன செய்யுங்க, எழும்புங்க, எழும்புங்க. ரெண்டாவது, பிரயாணம் படுங்க, மூவ் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். மூன்றாவது, அர்னோன் ஆற்றை கடங்க, டிட்டர்மினேஷன். என்ன சலசலப்பு, இறைச்சல், வெள்ளம் எது வந்தாலும் சரி, காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் சரி, நான் கடந்து போவேன், ஐ வில் பாஸ் ஓவர், ஐ பெரிஷ் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ பெரிஷ்ன்னு சொல்லாதீங்க, ஐ பாஸ் ஓவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பெரியம்மாவில் அது டொங்கு அடிக்கிறது அடிக்கட்டும், அவன் கத்துறது கத்துட்டா, அது அவன் வேலை. அவன் போடுற கூச்சல் போடட்டும், அவன் போடுற இறைச்சல் அவன் போடட்டும், யூ பாஸ் ஓவர். அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அநேகத்தை நான் சொல்லுவேன், யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்மளாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும்.
யார் யாராக இருந்தாலும் சரி, நான் நானாக இருக்கணும், அவ்வளோதான். போயிட்டே இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அர்ணன் இந்த ஆற்றை கடந்த உடனே, ஐயோ அர்ணனை கடந்துட்டோம்ல, யோர்தான் வரும், யோர்தானை கடந்துட்டோம், எரிகோ கோட்டை வரும், ஆய்பட்டணம் வரும். அதனால் பிரியமானவர்களே, அஞ்சாப்புக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் இருக்கும், அது தானா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் இருக்கும், சிக்ஸ் அது தானா செவன்த்தில் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வரும், அப்புறம் என்ட்ரன்ஸ் வரும். தாண்டி போயிட்டே இருங்க. பாஸ் ஓவர். பிரியமார் ஒன்றாகில் உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்யக்கூடாது. சரி, தொடர்ந்து போவோம். 24 நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள், அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேங்க. அவன் நீங்கள் ரைசியம் டேக் யுவர் ஜேர்னி அண்ட் பாஸ் ஓவர் த ரிவர் அர்னோன். ஒரு சின்ன வார்த்தை அதை விட்டுருக்குறாங்க தமிழ் மொழிபெயர்ப்பில். நீங்கள் உங்களுடைய மார்ஜினில் எழுதிக்கோங்க, மூல மொழியிலாம் அது இருக்குது. பிஹோல்ட், லுக், இந்த பாரு பாரு, இந்த பாரு, இந்த பாரு, இந்த பாரு. பிரியமானே, லுக், ஐ ஹவ் கிவன் இன்டு தைன் ஹேண்ட் சைகோன் தி அமரைட் கிங் ஆஃப் எஸ்போன் அண்ட் இஸ் லேண்ட். நான் கொடுத்துட்டேன், திரும்ப சொல்ல கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி இப்போ கொடுக்க போகிறேன் பாரு. 31 ஐ ஹவ் பிகன், நான் பிகின் பண்ணிட்டேன்ப்பா. நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அழுதுகிட்டு இருக்கிற, படுத்துக்கிட்டு இருக்கிற, ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ என்னால் முடியல, எலும்பு பிரயாணப்படு, இந்த ஆற்றை கடந்து வா. நான் பிகின் பண்ணிட்டேன். முசுக்கட்டை செடியில் இறைச்சலை கேட்கும்போது, வென் ஹியர் த ரஸ்ல் இந்த மல்பரி ட்ரீஸ், ஆண்டவர் முன்னால் போகிறாரு, நான் பரப்பிட்டுட்டேன் பாருத, நான் உனக்காக முன்னால் பரப்பிட்டுட்டேன். நீ இன்னும் படுத்துக்கிட்டே இருக்காத, தூங்கிகிட்டே இருக்காத, அழுதுகிட்டே இருக்காத. ஸ்டார்ட், கமான் கமான், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், கமான், எழும்புப்பா பாரு, நான் பின்னால் போயிட்டுருக்கேன் பாரு. வென் ஹியர் த ரசல் அண்ட் த மல்பெரி ட்ரீஸ், வென் யூ நோ த லார்ட் இஸ் கோயிங் பிஃபோர் யூ, ஐ எம் கோயிங் பிஃபோர் யூ, ஹலேலூர் அபாஷன்னம், ஐ எம் கோயிங் பிஃபோர் யூ, ஐ ஹவ் பிகன், நான் பரப்பிட்டுட்டேன். I have started already. உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உனக்கு இந்த நன்மையை சுதந்திரிக்க பண்ணுவதற்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமான் கமான் ஃபாஸ்ட். ஓ ரசனமாதீரப்பா, பாருப்பா, இதோ பார். பிரியமானவர்களே, அதான் நம்முடைய அர்ப்பணத்துக்கு அடையாளம். எது? அந்த தரிசனம். அந்த தரிசனம் பிரியமானவர்களே, சைட்டுக்கும் விஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் உண்டு. சைட்டுக்கும் விஷனுக்கும், பார்வைக்கும் தரிசனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, கண்களாலே பார்க்கக்கூடிய ஒன்றை பார்ப்பது பார்வை. ஐ எம் ஏபிள் டு சி, ஐ எம் ஏபிள் டு சி, அது பார்வை. என் கண்களாலே பார்க்கக்கூடியது தரிசனம் என்று சொல்வது, என் கண்களாலே பார்க்கக்கூடாத ஒன்றையும் நான் பார்ப்பது. விஷன் இஸ் சம்திங் வாட் மை ஐஸ் கேன் சி, பட் ஐ சி கிளியர்லி, ஐ நோ. அதான் விஷன், அதான் விஷன். கண்ணால் பார்க்க முடியலை, அதனால் எனக்கு இருக்கு ட்ரீம். பிரியமானவர்களே, காலஞ்சென்ற நம்முடைய அன்பு குடியரசுத் தலைவர், மக்கள் குடியரசுத் தலைவர் சொல்லுவா, நீ கனவு காண வேண்டும் என்றால் தூங்காதே என்பார். பிரியமானவர்களே, தூக்கத்தில் வர்ற கனவு அல்ல, வாழ்க்கையின் கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் நம்ம தூங்கக்கூடாது, எழும்பணும், பிரயாணப்படணும், ஆறுகளை தாண்டணும், கோட்டை கொத்தளங்களை கர்த்தர் உடைத்து நொறுக்குவார், நம்ம அதன் மேலே ஏறி போயிட்டே இருக்கணும்.
பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. பிஹோல்ட், ஒரு அருமையான வேத பகுதி, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் அஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசேஜ். எக்ஸடஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 13. எக்ஸடஸ் 14:13. யாத்திராகமம் 14:13 வாசியுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பிரியமானவர்களே, மோசே சொல்கிறாரு, பயப்படாதிருங்க. ஏன் பயம்? எகிப்திலேருந்து இவங்கெல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பின்னால் இப்போ எகிப்தினுடைய சேனை. இவங்கெல்லாம் அடிமைகள். பெரியமாலே, இவங்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது, இவங்ககிட்ட இராணுவ தளவாடங்கள் கிடையாது. ஏதோ கையில் கத்தி கம்பு ஏதாவது இருந்திருக்கும், மறுபடியும் ஈட்டி பட்டயம், ஒரு பெரிய பெரிய யுத்த தளவாடங்கள்லாம் கிடையாது. அவன் பார்வன் சேனையோடு வர்றான். பார்வனே நேரடியாக யுத்தத்தில் இறங்கிட்டான். ரதங்களோடும் குதிரைகளோடும் குதிரை வீரரோடும் விரட்டிட்டு வரான். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்தினுடைய சேனை. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி. பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி. பெரிய மாணவர்களே, பூகோள ரீதியாக பார்த்தா ரெண்டு பக்கமும் பெரிய மலை. முன்னால் சிவந்த சமுத்திரம், பின்னால் எகிப்தினுடைய சேனை. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா ரெண்டு பக்கமும் மலை இருக்குது. நல்லா மாட்டிக்கிட்டோம். முன்னால் பார்த்தா பயமாக இருக்குது, பின்னால் பார்த்தா பயமாக இருக்குது. வலது பக்கம் திரும்பினா பயமாக இருக்குது, இடது பக்கம் திரும்பினா பயமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்குது. பிரியமானில் டிவியத்தை பார்த்தா பயமாக இருக்குது, வாட்ஸ்அப் பார்த்தா பயமாக இருக்குது, சோஷியல் மீடியாவை பார்த்தா பயமாக இருக்குது, ஃபோன் வந்தால் பயமாக இருக்குது. ஐயோ, யார் என்ன ஃபோன் பண்ண போகிறாங்களோ, எதை பார்த்தாலும் ஒரு பயம். பிரியமானவர்களே, முன்ன பார்த்தா பயமாக இருக்குது, பின்ன பார்த்தா பயமாக இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது, ஒரே ஒரு பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது. அது மேலே பார்த்துரு, மேலே பார்த்துரு. பிரியமான அவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு. நம்ம தமிழில் சொன்னால் சும்மா நின்று கொண்டு, அது நல்லா இருக்குங்களா? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறான்னு பாருங்க, அதை உங்கள் விசுவாச கண்ணால் பாருங்கள். பிகோல்ட், நான் சீகோனையும் அந்த பட்டணத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அதை பாரு. நான் உனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கேன், அதை பாரு. நீ என்னத்தை பார்க்குற? பாரு பாருன்னு சும்மா குனிஞ்சு இப்படியே தரையை பார்த்துக்கிட்டு பாரு, நான் முன்னால் போகிறோம்ல, அதை பாரு. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். முன்னால் இருக்க சிவந்த சமுத்திரத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கும், பின்னால் இருக்கிற எகிப்தின் சேனையை பார்த்தாலும் பயமாக இருக்கும், லெஃப்டில் ரைட்டில் இருக்கிற மலையை பார்த்தாலும் பயமாக இருக்கும். கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இன்று நீ காண்கிற இந்த எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். உனக்கு கர்த்தர் பெரிய அதான் பார்வை, அதான் விஷன். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷன் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு இந்த விஷன் நமக்கு வர வேண்டும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே வர முடியும். கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் செய்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஜெயம் தர்றாரு, கர்த்தர் எனக்கு முன்னால் போகிறாரு. பிரியமானவர்களே, இன்னொரு அருமையான பேசேஜ் உண்டு. யோசுவா 6 அதிகாரம், யோசுவா 6, ஜாஷுவா சாப்டர் 6, 2 வசனம் வாசியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ இந்த பாருப்பா, இந்த பாரு, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும், எரிகோவையும் அதன் ராஜாவையும், யுத்த வீரரையும், யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் பாருப்பா. இவன் எட்டி எட்டி பார்க்குறான். அங்கே வந்து பெரியமான 300 அடி உயரத்துக்கு சுவர் இருக்கு, கோட்டை சுவர் இருக்கு 300 அடி உயரம். முந்தைய இவங்கெல்லாம் வேவு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இவனுக்கு தெரியும் அந்த கோட்டை சுவருடைய அகலம் 100 அடி.
நூறடி அகலம், நூறடி ரோடு சொல்கிறோம் இல்லையா, நூறடி அகலம் அந்த சுவத்தினுடைய, அந்த கோட்டை சுவரினுடைய அகலம். எப்படியா இதை தாண்டி போகிறது, எப்படி முடியும் பார்க்குறோம். அதை பார்த்தனா அந்த உயரத்தை அந்த அகலத்தை நீ நினைத்தால் ஒரு அடி கூட நீ முன்னேற முடியாது. பாரு நான் சொல்கிறத பாரு, லுக், அந்த தேசத்தையும் அந்த ராஜாவையும் அந்த யுத்த மனுஷரையும் நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கிதியன்ற சொல்கிறாரு, ஐயோ கண்டது எப்படி முடியும், நான் மனாசை கோத்திரம், இஸ்ரவேலே அது ரொம்ப ஒரு சின்ன கோத்திரம், அதில் எங்கள் அப்பா வீடு ஐயா ரொம்ப எளிய வீடு, எங்கள் அப்பா வீட்டில் நான் ஒரு பொடி பையன், எப்படியா என்னால் முடியும். ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒருத்தன் அந்த சேனையே ஒரு மனுஷனை துரத்துகிற மாதிரி நீ துரத்துவ பாரு, நீ துரத்துவ, உனக்கு சமாதானம், பயப்படாத. அதை அவன் பார்க்குறான், என்னை கொண்டு கர்த்தரை செய்ய போகிறா. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. என்னை கொண்டு எதையோக்கத்தை செய்ய போகிறாரு, இல்லைன்னா எனக்கு எதுக்கு ஜீவனை தர்றாரு, எதுக்கு சுகத்தை தர்றாரு, பயந்து பயந்து வாழ்கிறதுக்கா, பயந்து பயந்து வாழ்கிறதுக்கா சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்துருக்கிறாரு. பிரியமானவர்களே, அவருக்காக முன்னேறுவதற்காக. அப்போ என்ன சொன்ன, அந்த விஷன் வேணும், அந்த விஷன் வேணும். அப்போ நான் பார்க்குறது எரிகோ கோட்டை சுவரையில், அதை தாண்டி ஒன்றை பார்க்கிறேன். எரிகோ கோட்டை சுவை என்னால் தாண்ட முடியாது, எரிகோ கோட்டை சுவை என்னால் உடைக்க முடியாது, எரிகோவுடைய ராஜா யுத்த மனுஷ என்னால் போராட முடியாது. எனக்கு தெரியும், அவங்க பார்வைக்கும் நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன், ஏன் பார்வைக்கும் அவங்க முன்னால் நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறேன், என்னால் யுத்தம் பண்ண முடியாது. இது என்னுடைய பார்வை, என்னுடைய தரிசனம். என் தேவன் அந்த ராஜாவையும் அந்த தேசத்தையும் அந்த யுத்த மனுஷரையும் என் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், இது தரிசனம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்வையின்படி நாம் வாழ்ந்தால் பின்னேறி போவோம், தரிசனத்தின்படி வாழ்ந்தால் முன்னேறி போவோம். இஃப் யூ லிவ் பை சைட் வில் பேக்ஸ்லைட், இஃப் யூ லிவ் பை விஷன் வில் கோ ஃபார்வர்ட். அது சின்ன, எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் அம்மா படிக்கலை, எங்களுக்கு சொத்து சுகம் கிடையாது, அவங்கெல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த கூலிக்காரனுடைய மகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கவே முடியாது. நாங்கள்லாம் வந்து ஏழைங்க, நாங்கள் ஸ்லம்மில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் லைட் வசதி கிடையாது, படிக்க வசதி கிடையாது, இணையதள வாய்ப்பெல்லாம் கிடையாது என்று சொன்னால் பிரியமானே அங்கேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்க மாட்டார். அதை தாண்டி அவர்கள் பார்க்கிறார்கள், லைட் இல்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லை, எங்கள் படிக்க வசதி இல்லை என்று பார்க்கவில்லை, எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செய்கிறோம் என்று பார்க்கவில்லை. அதை தாண்டி பார்க்கிறார். அவங்க தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பிரியமானே, சாதாரண வாழ்க்கையிலே விஷன் தேவைன்னு சொன்ன அவிக்குரிய வாழ்க்கையில் பரம தரிசனம் தேவை. இன்னொரு அருமையான பேசேஜை உங்களுக்காக நான் காட்டி கொடுத்து கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 11 அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11, காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 11 வேர்ஸ் 40, வாசிங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரியமானவர்களே, இப்போ லாசரு கல்லறையில் வைத்து மரித்து போனால் லாசருவை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி ஒரு பெரிய கல்லெல்லாம் மூடிட்டாங்க. 4 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இயேசு வர்றாரு, மார்த்தாள் வந்து அழுறா, நீ இருந்தால் என் தம்பி இறந்துட்டு போயிருக்க மாட்டான்னு சொல்லி. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ அவ பார்க்குறது என்ன பார்க்குறா, ஒரு பெரிய கல், அந்த கல்லறையே மூடியிருக்கு. என்ன பார்க்குறா, ஒரு பெரிய கல்லறை. என்ன பார்க்குறா, அந்த கல்லறைக்குள்ளே ஒரு பிணம். என்ன பார்க்குறா, அந்த பிணம் நல்ல சீல துணியால் சுற்றி இருக்கு. என்ன பார்க்குறா, அது செத்து 4 ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்குறா, ஐயோ அந்த கல்லறையின் கல்லை புரட்டுனா நாரும். இதுதான் அவளுடைய பார்வை. தவறா,
பெரிய கல் இல்லையா? அது கல் அறை தானே, உள்ளே இருக்கிறது பிரேதம் தானே. சீலை துணி போட்டு சுற்றிட்டாங்கல்ல, ஆணி அடித்தாச்சுல்ல, நாலு நாள் ஆச்சே, கிட்டத்தட்ட 100 மணி நேரம் ஆக போதே. இப்போ போய் திறந்தாய் நாருமே, 4 நாள் கழிச்சு இந்த பெணம் எப்படி நாரும்? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு எலி செத்து கிடந்தால், ஒரு இரவில் செத்து கிடந்தால், அடுத்த நாள் அந்த நாட்டை நம்மளே தாங்க முடியவில்லை. எலியும் மனிதர்களும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மரபணு உள்ளவர்கள். அதனால தான் பொதுவாக பிரியமானவர்களே, எந்த ஒரு மருந்தை பரிசோதித்தாலும் மனிதனை கொடுப்பதற்கு முன்பாக எலிக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை மனிதன் மறித்த உடனே குளிப்பாட்டுகிறோம், வாசனை திரவியங்கள் எல்லாம் போடுறோம், ஐஸ் பாக்ஸில் வைக்கிறோம், ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 24 மணி நேரம் தாக்கு பிடிச்சிடலாம். அதுக்குள்ளே நார ஆரம்பிச்சு ஐஸ் பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சு கல்லறை காற்று போகிற கூட வழி கிடையாது, கல்லெல்லாம் மூடியாச்சு. நாரும் இன்னும் சொல்ல போனால் பிரியமானவர்களே, அது பஸ்கா பண்டிகையினுடைய காலம். அப்போ தான் தேவ இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், சரியான வெயில் காலம், ஏப்ரல் மாதம். 4 நாள் கல்லறைக்குள்ள வச்ச பணம் என்ன ஆயிருக்கும்? ஒரு காற்றோட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாரும் திறந்துடாதீங்க, ஐயோ கல்லை புரட்டியதாதீங்க, நாரும். நீ விசுவாசித்தால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றே ஒன்றாலே காண முடியும். முடியலைங்க, கல் இருக்குது உண்மைதான், கல்லறை உண்மைதான், உஷ்ணகாலம் உண்மைதான், 4 நாள் ஆச்சு உண்மைதான், நாரும் உண்மைதான். பிரியமானவர்களே, என் இயேசுவாலே ஒரு அதிசயத்தை செய்ய முடியும் என்று விசுவாசித்தால் அதை தாண்டி ஒன்றை காண முடியும். இந்த கல்லை தாண்டி, கல்லறையை தாண்டி, உன்னுடைய அறிவை தாண்டி, உன்னுடைய அறிவியலை தாண்டி ஒன்றை காண முடியும். அதான் விஷன், அதான் விஷன். எத்தனையோ உண்மைகள் இருக்கும். எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, ஏழ்மை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெற்றோர் படிக்கலை, வீட்டில் மின்சாரம் இல்லை, என்னிடத்துல கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, டியூஷன் போக முடியாது, எல்லாருக்கும் உண்மை. அதை தாண்டி உன்னாலே பார்க்க முடியுமானால் நீ மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, அதான் அர்ப்பணத்துக்கு அடையாளம். அப்போ அந்த பிள்ளை விளக்கு இல்லாட்டாலும் படிக்க ஆரம்பிக்கும். விளக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி படிக்காமல் விட்டுறாது, அதை தாண்டி படிக்க ஆரம்பிக்கும். விசுவாசத்தினாலே கிரியை செய்கிற, விசுவாசம் என்பது தூங்கி கொண்டிருப்பதில்லை, விசுவாசத்தினாலே செய்கிற கிரியை. எனக்கு கர்த்தர் அந்த தேசத்தை கொடுத்தார், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஏதோ நான் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதில்லை. கர்த்தர் என்று சொல்லியிருக்காரு, கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறாரு, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த தடைகளெல்லாம் தாண்டி என்னாலே பார்க்க முடியும், அந்த தரிசனத்தோடு கொண்டு முன்னேறணும். அதே யோவான் 11:45, 11:45 வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு செய்தவைகளை கண்டவர்கள் விசுவாசித்தாங்க, அவற்றை விசுவாசித்தாங்க. எப்போ விசுவாசித்தாங்க? கல் புரட்டப்பட்ட பிறகு அந்த பிணம் வெளியே வருகிறது, சீலை துணி அவிழ்க்கிறார்கள், அங்கே 4 நாள் கழித்து லாசர் உயிரோடு இருக்கிறான், பா தேவகுமாரன் என்று விசுவாசித்தார். அதில் மகிமையை காணல், மகிமையை காண வேண்டும் என்றால் எப்போ விசுவாசிக்கணும்? கல்லறைக்குள்ளே இருக்கும்போது விசுவாசித்தால் மகிமையை காண்பேன், இவரால் முடியும் என்பதை நான் அறிந்து கொள்வேன். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய அர்ப்பணத்துக்கு காரணம். அப்போது என்ன சொல்கிறாரு, 24 வாங்க, உபாகமம் 2:24, நீங்கள் எழுந்து முதலாவது
உங்கள் டிசிஷன், பிரயாணம் பண்ணி உங்களுடைய டெஸ்டினேஷன், அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து உங்கள் டிட்டர்மினேஷன். பிரியமானவர்களே, தேவன் எஸ்போன் ராஜாவாகிய சீகோனையும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்ததை பார்க்குறோம். அங்கே தான் டெடிக்கேஷன் வருது, ஒரு அர்ப்பணம் வருது. ரைட், கண்டிப்பாக என்ன கர்த்தர் ஜெயம் தருவார். அந்த தரிசனம் பிரியமானவர்களே, அதான் சொல்லுவாங்க பேஷன், விஷன், மிஷன். அந்த விஷன் தான் ஒரு மிஷனை கொடுக்கும், நமக்கென்று ஒரு பணியை தரும். எது? அந்த தரிசனம். இப்போ அந்த தரிசனம் அதை பாருங்க, பார்த்துட்டு என்ன செய்யணுமா வாசிங்க. பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். நம்பர் 5, அவனோட யுத்தம் செய், கண்டென்ட் வித் ஹிம். யுத்தம் செய்யணும். எப்படி யுத்தம் செய்தாங்களா? அந்த பட்டயம் கையோடு ஒட்டிக்கொள்கிற மாதிரி யுத்தம் பண்ணாங்களா? என்னடா பயங்கரமாக இருக்குது, அடி அடி அடின்னு அடித்து சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள்ளு சொல்கிறாரு, சோர்ந்து போகாதங்கிறாரு, போடணும். யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி இப்போ கையே திறக்க முடியல, பட்டயத்தோடு ஒட்டிக்கிடுச்சு. பிரியமலை, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். There's no substitute for hard work. பிரியமானவர்களே, அந்த சத்துருவோடு யுத்தம் பண்ணணும், அப்போ தான் ஜெயம் வரும். பிரியமலை, யூதா 1:3 சொல்லுவார், பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராடணும். Jude 1:3, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம், ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாக போராடணும். அந்த போராட்டம் என்பது மூலமொழியில் 1:1 மல்யுத்தம், ஒன்றுக்கு ஒன்று ஒண்டிக்கு ஒண்டி நீயா நானா பார்த்துருவோம். பிரியமானவர்களே, கோலியாத்துக்கு விரோதமாக தாவீது ஓடணும். ஆண்டவரே, கோலியாத்தை நீரே கொண்டு விடும். ஆண்டவரே, ஆண்டவரே, கோலியாத்தை நீரே கொண்டு விடும். நான் செபிக்கிற ஆண்டவரே, நீரே கோலியாத்தை கொண்டு விடும், பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்படியா? ஓடெழுத்து, உன் கூட இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடும். மாம்சத்தின் எண்ணங்கள், ஆசை, இச்சைகள் போர் செய்யும், ஆவிக்கு விரோதமாக போர் செய்யும். மாம்சம் ஆவியை ஒன்றுக்கு வந்து எப்போதும் போர் செய்யும். போராடு, பரிசுத்தமாய் ஜீவிக்க போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடு, சுவிசேஷகனாக போராடு. பிரியமானவர்கள், அது ஒரு ஆட்டம், ஒரு கேம், போர் ஆட்டம், போர் ஆட்டம். விளையாண்டு தான் ஆகணும். மாம்சம் அதன் ஆசை இச்சைகளை செய்கிறபடி நான் ஜீவிக்க முடியாது. சிலவர்கள் தூக்கத்தோடு போராடணும், களைப்போடு போராடணும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், 2 தீமோத்தேயு 4:7 பவுல் தன்னை பற்றி சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன். I fought a good fight. எதற்காக போராடினார்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள. ஓட்டத்தை முடிச்சுட்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால்தான் அதே தீமோத்தேயு 6:12 வாசிங்க, 1 தீமோத்தேயு 6:12, 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பிகின் டு பர்சஸ் வாட் காட் ஹஸ் ப்ராமிஸ்ட். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறத சுதந்திரிப்பதற்கு தொடங்குங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? எழும்புங்க. பிரியமானவர்களே, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. நிறைய வசனம் சொல்லலாம். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு,
தூசியை உதறிவிட்டு எலும்பு, பிரியமான மறைவிடங்களிலிருந்து எலும்பு எலும்பு. ஒரு தீர்மானத்தோடு நான் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறேன் தீர்மானத்தோடு கூட எலும்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 2:24 வாசிப்போம். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். அர்னோன் ஆற்றை கடந்து போங்க பிரியமல்ல டெசிஷன். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி டெஸ்டினேஷன் அர்னோன் ஆற்றை கடந்து டிட்டர்மினேஷன். இதோ பாருங்க, நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒப்பு கொடுக்க போகிறேன். பாருங்க டெடிக்கேஷன். பிரியமானவர்களே, நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் நேரே கொடுத்துடக்கூடாதா? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு புழுவை கூப்பிட்டார். டே புழு, புழுவே இந்த வாப்பா புழுவே. அந்த புழுக்கு பேர் என்ன தான்? அந்த புழுக்கு பேர் யாக்கோபு. ஏய் புழு, யாக்கோபு யாக்கோபு, வா யாக்கோபு, நான் உன்னை புல்டோசராக்க போகிறேன், புல்டோசராக்க போகிறேன். ஆ அப்படியா? ஆமாம். நீ என்ன பண்ண போகிற தெரியுமா? இந்த பெரிய மலை இருக்கு பாரு, இந்த மலையை மிதி மிதின்னு மிதித்து நீ நொறுக்கி பவுடராக்கிடுவேன். ஆ ஆமாம். அப்புறம் என்ன பண்ணு, ஒரு முறத்தை எடுத்துக்கோ. இந்த முறத்தை வச்சு அந்த மண்ணெல்லாம் இந்த மண்ணெல்லாம் அப்படியே நீ காற்று அடிக்கும்போது தூற்று, அந்த காற்று அதெல்லாம் பறக்கடிச்சிட்டு போயிடும், இந்த மலையே இல்லாமல் போயிடும். நான் மிதிச்சு 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 ஐயோ காலெல்லாம் வலிக்குமே, இந்த மலையை நான் மிதிச்சு மிதிச்சுன்னு வரைக்கும். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமே உள்ளவரப்பா, நீ சர்வ வல்லமே உள்ளவரப்பா. ஆமாம், ஒரு காரியம் செய்யும், நீர் என்ன புல்டோசராக மாற்றி நான் போய் இந்த மலையை நொறுக்கி அது பவுடரான பிறகு காற்றடிக்கும் போதெல்லாம் நான் எடுத்து எடுத்து தூற்றி நான் எடுத்து எடுத்து தூற்றி அந்த காற்று அதை பறக்கடிச்சிட்டு போகிறதுக்கு பதிலாக ஐயா சர்வ வல்லவரே அந்த மலையே இல்லாமல் பண்ணிடுமே. இப்படி தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் புழுவாகவே இருக்கிறேன். ஏசாயில் சொல்கிற யாக்கோபுன்னு புழுவே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். என்ன துணை செய்கிறேன்? பலப்படுத்தி சகாயம் பண்ண. எதுக்கு பலப்படுத்துவேன்? இந்த மலையை உடைப்பதற்கு நான் பலப்படுத்துவேன். யுத்தம் பண்ணு, நான் ஜெயந்தருவேன். சோர்ந்து போகாத. சோர்ந்து போவதற்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாததற்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நான். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பருடைய ஜெயபலனாக நான் இருக்கிறேன். நீ யுத்தம் பண்ணு. 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள், சோர்ந்து போகாத. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிகின் டு பர்சஸ் த ப்ராமிஸ். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை அழைத்தவ உண்மை உள்ளவ, எழும்புங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியை நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு முன் சொல்லுகிற தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். செருபாபேலுக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம் ஆண்டவர், அர்னோன் எம்மாத்திரம் ஆண்டவர், யோர்தான் எம்மாத்திரம், எரிகோ எம்மாத்திரம், சீகோன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த 7 ஜாதிகள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே புழுவாக இருக்கலாம், செத்த ஆண்டவரே நாயாக இருக்கலாம், தெள்ளுப்பூச்சா இருக்கலாம், எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. இந்த வேளையில் அடிமை ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அடிமை ஜெபிக்கும் போது, மாரி காலம் என்று சொல்லி இயேசுவே பயந்து நடுங்கி ஆண்டவரே ஒழித்து கொண்டிருக்கிறோல்லையா, ஆண்டவரே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோல்லையா, மறைவிடங்களிலே மறைந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த வேளையில் நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தூசியை உதறிவிட்டு எழும்பட்டும் ஐயா, பயத்தை உதறிவிட்டு எழும்பட்டும், கலக்கத்தை உதறிவிட்டு எழும்பட்டும். கர்த்தர் நீர் துணை செய்கிறீர் ஐயா. ஆண்டவரே நீர் துணை செய்கிறீர். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தார்.
கொடுத்தால் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை தாரும். ஆண்டவரே நீ செய்ய போகிறதை, எங்களை கொண்டு நீ செய்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருள் ஐயா. எலிசாவுடைய வேலைக்காரனின் கண்களை திறந்த தேவன் அடிமை ஜெபிக்கிற இந்த போலில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருள். ஆண்டவரே அன்பினேசுவே தரிசனம் காணட்டும், தரிசனம் காணட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே யுத்தம் செய்ய பலப்படுத்த ஐயா எங்கள் கைகளை. ஆண்டவரே யுத்தத்துக்கு பழக்குவியும் எங்கள் கைகளில் வெண்கல விரல்களும் ஆண்டவரே வெண்கல வில்களும் வளையட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போறதுக்கு பலன் தாரும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண ஐயா. ஓடினால் நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது ஐயா. அன்பினேசுவே இழைப்படையக்கூடாது, இடறக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவரே நலமும் விசாலமான தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.